ஆன்மீகம் தொலைக்காட்சி நேர்களுக்கு ஆனந்த வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சார்வரி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மாதம் ஜூலை இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை திதி சப்தமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை இன்றைய சூலம் மேற்கு ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நேர்களே இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை எமது ஜோதிடர் கூறுவதை கேட்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக விளங்குகிறது திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக தெரிகிறது வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த லாபம் அடையலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் மதிப்பு உயரும் எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகலாம் குழந்தைகள் விஷயத்தில் சிறிது அக்கறையோடு நடந்து கொள்வது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் கிருத்திகை மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் இன்று உண்டாகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைகின்ற நாளாக தெரிகிறது வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் பெரிய மனிதர்களுடன் நட்பு உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைய நல்ல நாளாக தெரிகிறது தர்ம காரியங்கள் இன்று நீங்கள் செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்கள் மூலியமாக ரிஷபராசி மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மிதுனராசி அன்பர்கள் சந்தோஷமான நாள் இன்னைக்கு நண்பர்களின் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் சிக்கல்கள் குறைந்து நல்லது நடக்கும் வராத கடன்கள் வசூலாகும் மனைவி வழி உறவினர்களின் உதவிகள் கிடைக்கின்ற நாளாக தெரிகிறது மிருக மிருகசீரிஷம் மகிழ்ச்சியான நாள் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் வேறுபாடுகள் நீங்கும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை நிலவுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது தொழில் ரீதியான வெளியூர் தொடர்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகலாம் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை தரும் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சினை நீங்கும் பூசம் அனுகூலமான நாள் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் வெற்றி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் சால சிறந்தது உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் உண்டாகலாம் தம்பதிகளுக்கிடையே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செல்ல வேண்டும் பணப்பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நாளாகத் தெரிகிறது கொஞ்சம் பணத்தை இழுத்து பிடிக்கணும் இல்லைன்னா அனாவசிய செலவுகள் வந்து சேரும் சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படவும் பூரம் அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் இடையே உத்திர நட்சத்திரக்காரர்கள் வாய் மூடி நிற்கணும் ஏன்னா பிரச்சனைகள் வந்துடும் கன்னிராசி அன்பர்கள் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாக தெரிகிறது நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வருமானம் பெருகும் பிசினஸ் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு பல்க் அமௌண்ட்டு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அஸ்தம் ஆர்வம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது துலாம் ராசி அன்பர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகளால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் என்ற நல்ல நாளாக தெரிகிறது குடும்பத்தில் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் துளாராசி அன்பர்கள் கல்யாண வயசில் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் இல்லைன்னா அவங்க பிள்ளைகள் திருமண வயசுல இருந்தால் திருமணம் நிச்சயிக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றம் ஏற்படும் துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் துளாராசி விசாகம் செலவுகள் உண்டாகலாம் திடீர் பயணம் ஒரு நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது இன்றைக்கி ராசி அன்பர்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது தொழிலில் நல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க அந்த மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணலாம் என்று உங்கள் நண்பர்களோடு ஆலோசிப்பீர்கள் மன உறுதியோடு பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள் அனுஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும் ராசி கேட்டை நட்சத்திரம் வந்து முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் சிந்தித்து செயல்படுகின்ற நாள் இது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோஸ்தர்கள் வேலையில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் வந்து மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசி பூராடம் முன்னேற்றம் உண்டாகும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் யார் கிட்டனா உதவி கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த உதவி கூப்பிட்டு செய்வாங்க உங்களை உதவிகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும் ரியல் எஸ்டேட் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் மகராசி உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதம் வந்து முன்னேற்றம் ஏற்படும் திருவோணம் நிதானத்துடன் செயல்படுவோம் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் வாய் அதிகம் திடீர்னு பேசிட்டு அமைதியாக இருப்பாங்க அதனால் பிரச்சனைகள் வரலாம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் லாபம் மேம்படும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள்லாம் தவிட்டு பானையும் தங்கமாகுமா அதனால் கவ அமைதியாக இருந்தால் லாபம் வரும் கும்பராசி அன்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் வெளிநபர்களிடம் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து இப்போது இப்போ சென்னை டூ திருவண்ணாமலை திருவண்ணாமலை டூ திருச்சி திருச்சி டூ கன்னியாகுமரின்னு இப்போ அப்படியே டூர்லேயே இருப்பாங்க டூர்னால் இந்த அரசு அதிகாரிகள்லாம் கும்பராசியில் இருக்கிறவங்கள்லாம் இப்போ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது டிரான்ஸ்ஃபர் அடிச்சுக்கிட்டு தூக்கி அடிச்சிக்கிட்டே இருப்பான் பார் அது மாதிரி கிரகநிலைகள் இருக்குது எதிர்பாராத வகைகள் புதிய மாற்றங்கள் உண்டாகும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவ்வாதங்களை தவிர்க்கவும் கும்பராசி சதய நட்சத்திரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கும்பராசி புரட்டாதி மாற்றங்கள் உண்டாகும் அதான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு இப்போ திருச்சியில் இருக்கிறவனை தூக்கி சென்னையில் போடுவான் சென்னையில் இருக்கிறவனை தூக்கி கன்னியாகுமரிக்கு அடிப்பான் இப்போ நாகர்கோவிலில் எவனாக இருந்தானா அவனை தூக்கி கோயம்புத்தூரில் அடிக்கின்ற அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் மாற்றி மாற்றி போடுவாங்க கும்பராசிக்கு மீனராசி அன்பர்கள் மன மகிழ்ச்சியுடன் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள் தடைகளை தாண்டி இலக்கை அடைவீர்கள் பெரியவர்களுடன் ஆரோக்கியமான சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் மேலோங்குகின்ற நல்ல நாளாக தெரிகிறது உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள் மீனராசி அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பெல்லாம் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் மீனராசி உத்திரட்டாதி வாக்குவாதங்கள் உண்டாகும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மரியாதை உயரும்